குட் மார்னிங் டு ஆல் கும்பகோணம் சமையல் வியூவர்ஸ். இன்றைக்கி புளிக்காய்ச்சல், எல்லாத்துலேயும் புளி சாதம் புளிக்காய்ச்சல் பண்ணுறது தான் ஒரு துண்டு துட்டு நம்ம பண்ணிகிட்டுருக்கோம். நான் எங்கள் அத்து உள்ள ஸ்டைலில் புளிக்காய்ச்சல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த புளிக்காய்ச்சல் என்ன பண்ணும், வெளியே நம்ம பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி கையில் வச்சுக்கலாம். அது கைப்படாமல் ஸ்பூன் போடாமல் நல்லா ஏர் டைட் பாட்டிலில் போட்டு வச்சுட்டோம்னா ஒரு கொஞ்சம் நாளைக்கு ஒரு 10 டேஸ், ஒரு 5 டேஸ், 5 to 10 டேஸ் நம்ம கைப்படாமல் ஈரம் படப்படாது, கைப்படல காற்று போகாமல் ஸ்பூன் போடாமல் நல்லா பாட்டிலாக ஏர் டைட்டாக மூடி வச்சுட்டா நல்லாயிருக்கும். இதை நம்ம சாதத்தை என்ன பண்ணணும், கொஞ்சம் பொளவளப்பாக சாதம் ரைஸை நல்லா வேகணும், அதே சமயம் பொளவளப்பாக இருக்கிற நம்ம சாதத்தை வெடித்து அதில் கலந்து சாப்பிட்டோம்னா புளி சாதம் ஹெல்த்தியாக இருக்கும். நான் இப்போ நம்ம பார்த்து வழப்பா எங்கள் காற்று ஸ்டைலில் நான் அப்படின்னு சொல்கிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல அதுக்கு நல்ல அந்த நான் வந்து இங்கே சக்கரபாணி நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். சக்கரபாணி நல்லெண்ணெய் ஒரு 70 75 கிராம் இருக்குது, 75 கிராம், 75 மில்லி சக்கரபாணி நல்லெண்ணெய். தாளிக்க தேவையான கடுகு, கொஞ்சம் கடலைப்பருப்பு ஒரு 2 தேக்கரண்டி, அதுமாரி தனியாங்கிற கொத்தமல்லி விதை ஒரு 2 தேக்கரண்டி. இது என்ன பண்ணணும், கடலைப்பருப்பையும் கொத்தமல்லியும் நல்லா அடுப்பில் போட்டு வறுத்துட்டு, கடலைப்பருப்பு கொத்தமல்லி வர மிளகாய் வெத்தல் ஒரு 6 வெத்தல் மிளகாய் வெத்தல் இது எல்லாத்தையும் போட்டு தனியாக வறுத்துட்டு அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்காக இந்த 3 நாளும். அதுக்கப்புறம் தேவையான அளவு நிலக்கடலை, வேர்க்கடலை, நிலக்கடலை கொஞ்சம் அதில் போடணும், வறுத்து தாளிக்கும் போது போட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு, நல்லெண்ணெய் கொஞ்சம் எவ்வளோ கலர் விடுறோமோ 100 ml வரைக்கும் கூட விடலாம் அதில். அதுக்கு வந்து புளி வந்து ஒரு 250 கிராம் பெருசு, ஒரு 50 கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக 50 கிராம் எடுத்துக்கலாம். ஒரு கட்டி கட்டி காயமாகவே, ஒரு கட்டி பெருங்காயம், நல்லா பால் காயமாக, இதில் ஸ்டீ காயமாக, இதெல்லாம் நல்ல காயமாக எடுத்துக்கணும். கொஞ்சம் மஞ்சள் பொடி தேவை, கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு போது கருவேப்பிலை, நல்ல கருவேப்பிலையை அலம்பி வச்சுக்கணும். கொஞ்சோண்டு அந்த கடுப்பு இல்லாமல் இருக்கும், கடைசியில் கொஞ்சம் சர்க்கரை நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணிப்போம். இப்போ முதல்ல என்ன பண்ணுறோம், ஒரு அடுப்பில் சட்டியை போட்டு நம்ம அந்த கொத்தமல்லி வர, கடலைப்பருப்பு, மிளகாய் வெத்தல் இந்த 3ஐயும் நம்ம திரட்டிப்போம். அதே நல்லெண்ணெயை விட்டு இந்த மிளகா வத்தல் ஒரு 5 மிளகா வத்தல், கொத்தமல்லி வர, கடலைப்பருப்பு எல்லாம் நல்லா சேர்க்க வறுத்து விட்டு இதை நல்லா எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுன்னு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக அடித்து அதில் சேர்க்கணும். நம்ம கொதிக்க வரும்போது, கொதி வரும்போது அதில் சேர்த்துக்கணும். அதுக்கு நம்ம வறுத்து வச்சுட்டுருவோம். வறுத்து வச்சு நல்லா மிக்சியில் கொடுத்து நல்லா நைஸாக பொடி பண்ணி வச்சுருவோம். இதுதான் ஃபஸ்ட்டு பேசிக்கு. அடுத்தது தொடர்ந்து போடுவோம் புளியை. நம்ம சொன்ன அந்த புளி வச்சுருக்கேனே, புளியை நல்லா ஊற வச்சு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறி நல்லா ஒட்டை புரிஞ்சு ரொம்ப தொடர் தொடர்ந்து எடுத்துக்காமல் கெட்டியமாக ஒரு 2 டம்ளர் புளியை கரைச்சி திக்காக வரைச்சி எடுத்து வச்சுருவோம். முதல்ல அதை செய்வோம். இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு வானிலையில் நல்லெண்ணெய் வச்சுட்டு ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய் போட்டு அடுப்பை பற்ற விட்டுட்டு அதில் இந்த பெருங்காயத்தையும் போட்டுட்டு, பெருங்காயத்துக்கு அதை போட்டுட்டு கடுகையும் போட்டால் பெருங்காயமும் புரிஞ்சிடும், கடுகும் வெடிக்க ஆரம்பிச்சிடும். பெருங்காயத்தையும் போட்டுட்டு நல்லா பொரிய ஆரம்பித்தோன்னே கடுகு ரெண்டையும் போட்டுட்டேன், பெருங்காயம் புரியட்டோம், புரிஞ்சு கடுகு வெடிக்கட்டோம். கடுகு வெடித்தோன்னே நம்ம இங்கே தூள் பண்ணி வச்சுருக்கோமோன்னு மிளகாய் வத்தல், இந்த மிளகா வத்தல கடுகு வெடித்தோன்னே இந்த மிளகா வத்தல அதில் ஆட் பண்ணணும். இந்த மிளகா வத்தல அது உரப்புக்கு தான் போடுறது, வேறு ஒன்றும் இல்லை. காரத்துக்கு மிளகாத்தில் அதில் ஆட் பண்ணிடுறோம். நல்லா ஆட் பண்ணிவிட்டு இந்த கருவேப்பிலையும் அதை ஆஞ்சி வச்சு அலந்து வச்சுருக்கிற கருவேப்பிலையும், இந்த பச்சை கருவேப்பிலங்கிறதுனால கொஞ்சம் வெடிக்கும், அது அதில் சேர்க்கணும். சேர்த்துட்டு அதோட இந்த நிலக்கடலை பருப்பு இருக்க, நிலக்கடலை பருப்பும் கொஞ்சம் போடணும். ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கணும், 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் ஒரு அதில் கடலைப்பருப்பும் போட்டுட்டு இந்த பச்சைக்கடலை, கடலைப்பருப்பு இதெல்லாம் நல்லா செவக்கணும். நல்லா செவக்க நல்லா வறுத்துக்கணும். வறுத்துன்னுட்டு இப்போ ஒரு தேவையான அளவு அதிலே உப்பை போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பை போட்டுட்டு நான் முன்ன சொன்னேன், ஒரு 75 கிராம் புளி அல்லது 50 லேருந்து 75 கிராம் நமக்கு தேவையான அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி நல்லா திக்காக கொஞ்சம் கரைச்சி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம். இப்போ என்ன பண்ணணும், இந்த ஃபில்டர் பண்ணி புளியை இதெல்லாம் ஆட் பண்ணிடணும். கொஞ்சம் சவுண்டு வரும், ஏற்றிருந்து ஆட் பண்ணணும். கொஞ்சம் இது வந்து புது புளியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குது,
கருப்பு புளி பழைய புளியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்கும் கலர், வேறு ஒன்றும் இல்லை. இது புது புளி, இந்த கருப்பு புளியும் புளி காய்ச்சலுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக நல்லாயிருக்கும். இதை நல்லா இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், மஞ்சள் பொடியையும் இதில் ஆட் பண்ணிட்டோம். இந்த தாளிச்ச நிலக்கடலை, கடலைப்பருப்பு, கடுகு, பெருங்காயம், இந்த தாளிப்பு, இந்த தாளிப்பில் இந்த நல்லா திக்காக கரைச்சி வச்சுருந்த புளியை ஆட் பண்ணிட்டோம். புளி தண்ணியை நல்லா இப்போ இது வந்து கொதிக்க வேண்டியது. தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் சந்தேகத்துக்கு கொஞ்சம் எண்ணெய் எவ்வளோ கூட ஊற்றுறோமோ அவ்வளோ ப்ரிசர்வேட்டிவ் மாரி நல்லாயிருக்கும். இதை போட்டுருவோம். சில பேர் கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்க்குறா வறுத்து, ரொம்ப நாள்பட இருந்தால் இந்த வெந்தயம் தொகுப்பு நல்லது தான். நான் இதுக்கு வெந்தயம் சேர்க்கலை, எங்கள் வந்து இதெல்லாம் வெந்தயம் சேர்க்க மாட்டோம். அதுக்கு கொத்தமல்லி வர கடலைப்பருப்பு மட்டும் முதல்ல காமிச்சது வறுத்து அரைச்சி நல்லா பவுடராக பண்ணி வச்சுனுட்டேன். இதை வந்து கடைசியில் ஆட் பண்ணணும். கொதிச்சு கொஞ்சம் முக்கால் கொதி வரும்போது போட்டு அதையும் வேக விடணும். இப்போ அண்ணா இப்படி கொதிக்கும்போது இந்த அடித்து வச்ச கொத்தமல்லி வர கடலைப்பருப்பு அடித்து வச்சுருக்க மூணு கொத்தமல்லி வர மிளகாய் வெத்தல் கடலைப்பருப்பு இந்த தூளை இந்த பவுடரை இந்த கொதிக்கிறதுல நம்ம நல்லா ஆட் பண்ணிட போகிறோம். ஆட் பண்ணி நல்லா கலந்துக்க போகிறோம், நல்லா கலக்கி விட போகிறோம். அது நல்லா கலக்கி விட்டோம்னா பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வெந்து இதாகும், நல்லா இதாகும், கொதித்து நல்லா சுண்டும். இது கொஞ்சம் இது புது புளிங்கிறதுனால கொஞ்சம் வெளிர் நிறமாக இருக்குது, வெளிர் ப்ரௌனாக இருக்குது, இது புளி கலரில் இருக்குது. இதே கருப்பு புளினா இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். இதுவே நம்ம கொஞ்சம் நல்லா சுண்ட விடணும். நல்லா சுண்ட விட்டோம்னா இந்த எண்ணெய் வந்து மேலே நம்ம விட்டுற எண்ணெயெல்லாம் மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் கரெக்டான பதம். அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா சுண்டட்டோம். இதை நம்ம சாதத்தை கொஞ்சம் நல்லா புட புடன்னு வெடித்து வச்சுருந்தோம்னா ஆற விட்டு அதில் கலந்து சாப்பிட்டணும். ஒரு வேலைக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் இது கொதிக்கணும். கொதிக்கட்டும். இப்போ எனக்கு கொதித்து கெட்டியானவன பிடிக்காச்சால் என்ன எண்ணெய் மேலே வந்துடுச்சு. இப்போ கெட்டியாகிடுச்சு. இதில் வந்து சில பேர் இப்போ அவன் பூட்டு சேர்த்துக்கிறவா நெசுக்கி போடுவான். நம்மலாம் பூட்டு சேர்க்கறது இல்லை. இல்லை சில பேர் சேர்த்துப்பா, நம்ம இதெல்லாம் சேர்க்கறது இல்லை. இது வெந்தயப்பொடி வேணுங்கிறவா கொஞ்சம் போட்டுக்கிறான். போட்டால் அது கொஞ்சம் துவப்பு இது காட்டும் டேஸ்ட்டு. அதனால் அதையும் சேர்க்கலை. இதை பண்ணி சாதத்தை கொஞ்சம் ஒன்று எடுத்து நல்லா புல புலன்னு வெடித்து அதனால் இதை ஆட் பண்ணி ஒரு 4 முட்டை நல்லெண்ணெய் விட்டு 4 முட்டை நல்லெண்ணெய் விட்டு வெட்டி வச்சோன்னா அருமையான புளி சாதம் ரெடி. நீங்களும் ஆற்றுல கொஞ்சம் சூடு ஆறணும். இது சூடு ஆறணுன்னு உடனே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆறினோடனே கிளறி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சுவையான புளி சாதம் ரெடி. நீங்களும் எல்லோரும் எங்கள் காற்று பக்குவத்தை சொல்லியிருக்கேன். நீங்களும் உங்கள் காற்றுல செஞ்சு பார்த்து இதோட சஜஷனை சொல்லுங்கோ. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. ஒரே ஒரு நேரம் பண்ணால் போகிறோம், திருப்பி திருப்பி பண்ண வேண்டாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி டைம் இருக்கிற போது பார்க்கட்டும். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். நல்ல ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். ராமசாமி, அப்புறம் கும்பகோணம் சமயம். தேங்க்யூ டா.